யூரின் இன்கான்டினன்ஸ் அதாவது சிறுநீரகம் போது எனக்கு லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு வாங்க திஸ் இன்கான்டினன்ஸ் சப்போஸ் வெயிட் அதிகமாக தூக்கிட்டேன்னா கூட இந்த லீக் இன்கான்டினன்ஸ் ஓவர் ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் இல்லை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து யூரின் வந்துட்டே இருக்கு பர்மனண்ட்டாகவும் இருக்குது இது வந்து ட்ரீட்டபிளும் இருக்குது அன்ட்ரீட்டபிளும் பண்ணலாம் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு நம்ம என்ன நர்வ்ஸ் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் 3, 4, 5, 6, 7, 8 அந்த சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஓல்டேஜ் பீப்புள் எல்லாமே வந்து தாராளமாக வீட்டில் பண்ணுறது தொப்பு அதிகமாக விழுந்துருது இந்த ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் 99% வந்து எல்லாருக்குமே இருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் பிசியோதெரபிஸ்ட் நம்ம சேனல் லெஜண்ட் ஹீலர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னா யூரின் இன்கான்டினன்ஸ் அதாவது சிறுநீர் அடங்காமை சில பேருக்கு வந்து இரும்பும் போதோ தும்பும் போதோ எனக்கு யூரின் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சில பேர் சத்தமாக சிரிப்பாங்க சிரிக்கும் போது எனக்கு லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு வாங்க சில பேருக்கு வந்து எனக்கு கண்ட்ரோல் கிடையில எனக்கு வந்து யூரின் போகிறது வந்து எனக்கு கண்ட்ரோலே இல்லை சில நேரத்தில் வந்து நான் நடக்கும் போது யூரின் போயிடுறேன் அது எனக்கு அப்போ தெரிய மாட்டேது எனக்கு அப்படின்றாங்க ஸோ இவங்களுக்குலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைப் இருக்குது நிறைய காரணங்களால இந்த விஷயம் வருது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அதாவது காஃபிங் இந்த ஸ்னீஸ் வரும்போது இந்த ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்டாங்க அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா மட்டும் இந்த இது லீக்கேஜ் ஆகும் அதாவது நீங்கள் சப்போஸ் வெயிட் அதிகமாக தூக்கிட்டேன்னா கூட இந்த லீக்கேஜ் வந்து நடக்கும் ரெண்டாவது வந்து அர்ஜ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னா இன்வாலண்டரி லாஸ் ஆஃப் யூரின் அதாவது இது வந்து மிரர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன் அதாவது உங்களுக்கு பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரிஃப்ளெக்ட் ஆகுறது பிளாடரில் தான் அது நியூரலஜிக்கல் டிசார்டர் இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும் இதில் டைப் வர்றது தான் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை வியாதி சொல்லுவாங்க பார்த்திங்களா நீரிழிவு நோய் அப்படின்வாங்க இதனாலையும் வந்து இந்த யூரின் இன்கான்டினன்ஸ் இருக்கும் மூணாவது வந்து ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டு இல்லை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து யூரின் வந்துகிட்டே இருக்க மாதிரி சொட்டு சொட்டாக எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நாலாவது வந்து ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இன்பேன்மெண்ட்னா இந்த டாய்லெட் போயிட்டு உட்காந்துட்டு வச்சிங்களேன் உட்காந்துட்டு நம்ம யூரின் போயிட்டு எழுந்து வந்த பிறகும் சரி எனக்கு யூரின் வரப்போலேயே ஒரு ஃபீல் இருக்கும் சப்போஸ் மோஷன் வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னா அந்த யூர் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் எம்டி ஆகல டெம்பரவரியாகவும் இருக்குது பர்மனண்ட்டாகவும் இருக்குது இது வந்து ட்ரீட்டபிளும் இருக்குது அன்ட்ரீட்டபிளும் இருக்குது சரி இதுக்கெல்லாம் என்னென்ன நம்ம பண்ணணும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் எது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் எது கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க படுத்துட்டு கால் ரெண்டுத்தையும் மடிக்க வச்சு இடுப்பை தூக்கணும் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் இருக்க நர்வ்ஸ் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட்டாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் நல்லா இடுப்பு பகுதியை தூக்கி பொறுமையாக பண்ணுங்கள் நம்ம அவசரமே பட வேண்டாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் பகுதியும் முன்னாடி தள்ளி வைங்க முன்னாடி தள்ளி வச்சு இடுப்பு பகுதியை தூக்கி பின்பகுதியை இறுக்கம் கொடுக்கணும் இறுக்கி விடணும் அதாவது இடுப்பு பகுதி கீழே வச்சுட்டு தூக்கி பின்பகுதி அதாவது பட்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பின்னாடி பகுதியை வந்து அழுத்தம் கொடுத்து ஹோல் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணணும் இறுக்கி நிறுத்தி பொறுமையாக இறக்கணும் பண்ணுங்கள் ரிலாக்ஸாக பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்மளோட யூரினரி பிளாடரில் இருக்கும் சரிங்களா ரிலாக்ஸாக கால் நீட்டிக்கோங்க கால் நீட்டி ஒரு காலை மட்டும் மடக்கி இடுப்பை தூக்கணும் இடுப்பு தூக்கி பண்ணும் போதே உங்களுக்கு கண்ட்ரோல் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அதாவது இடுப்பை சுற்றி இருக்க மசில்ஸ் அந்த தசைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இறுக்கம் கொடுக்க கொடுக்க இன்னும் ஆக்டிவேட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் ரெண்டு லெக்லேயும் பண்ணணும் இதை வந்து டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் வாரத்துக்கு 3 தடவையாவது இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் இது பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பார்த்துட்டா ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு அடுத்து காலை நல்லா மடக்கி வச்சுட்டு பில்லை எடுத்து முட்டி பகுதி இடையில வைக்கணும் முட்டி இடையில வச்சு முட்டியால் அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்து 10 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும் பத்துங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ் அழுத்தம் கொடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க இது எதுக்குன்னா தொடப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா தொடப்பகுதி உள் சைடு வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் அழுத்தம் கொடுக்குறச்ச உங்களோட பிளாடர் கண்ட்ரோல் அதாவது உங்களோட சிறுநீர் பயிருக்கு பார்த்தீங்களா அங்கே சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து
நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். நல்லா வலுவாக இருந்தது அப்படின்னா யூரின் லீக்கேஜ் ஆகிறது உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட்டு தலைக்காணி வச்சு தலைக்காணி வந்து முட்டி அடியில் வச்சு அழுத்தி இடுப்பு தூக்கணும். ஹோல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், காலை மடக்கி தலைக்காணி வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டோமா, ரெண்டாவது இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். எழுந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு காலை வந்து நீட்டி வச்சு குதி காலை வந்து கீழ் நோக்கி அழுத்தணும். அதாவது கால் நீட்டி வச்சு கை ரிலாக்ஸாக வைங்க. வச்சுட்டு ரொம்ப சாயக்கூடாது, அப்படி இல்லைனா கை பின்னாடி பகுதி வச்சுக்கலாம். வச்சுட்டு குதி காலை வந்து கீழ் நோக்கி அழுத்தணும். அழுத்தும் போது உங்களுக்கு கால் பின்னாடி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். பில்லை எடுத்து கால் இடையில் வச்சுக்கோங்க. கால் இடையில் வச்சுட்டு முட்டியால் அழுத்தம் கொடுக்கணும். இது வந்து நீங்கள் பில்லு வச்சு பண்ணலாம், அப்படி இல்லை பிச்சுட்டு, அப்படி இல்லைன்னா பால் வச்சு அழுத்தம் கொடுக்கலாம். பாருங்கள், இறுக்கி பிடிச்சி ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து ஓல்டேஜ் பீப்புள் எல்லாருமே வந்து தாராளமாக வீட்டில் பண்ணலாம். அதேமாரி வீட்டில் வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் டெலிவரி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் 99% வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த யூரினரி அதாவது பிளாடரோட கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஓல்டேஜ் பீப்புள் நம்ம எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க. அதாவது நம்ம பெற்றோர்கள், தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும், மோஸ்ட்லி வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. சில பாட்டிங்கெலாம் வந்து வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் முன்னாடி இருக்கவங்களாம் வந்து மெடிசின்ஸ் எடுக்கிறத விடாமல் மாட்டு மருந்து வீட்டில் இருக்க மருந்துலாம் வச்சு அவங்களுக்கு அது விஷயம் தெரியுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயத்துக்கு இப்போ எல்லாமே அலோபதி மெடிசின்ஸ் மருந்து எல்லாமே அதிகமாக எடுக்கிறதுனால யூரினரி பிளாடர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் ஆயிடுது. ஃபங்க்ஷன் ஒழுங்காக பண்ணலை, பேக் பெயின் இருக்குது, அடிவேர் வலி இருக்குது, தொப்பை அதிகமாக விழுந்துருது. ஸோ இதனால் கூட சில பேருக்கு வந்து பிளாடர் கண்ட்ரோல் வந்து இருக்காது. சில பேர் வந்து தூக்கத்திலேயே வந்து சிறுநீர் கழிஞ்சிருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா, நான் சொல்லி தந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு பிளாடர் கண்ட்ரோல் கிடைக்கும். சரியாகிறது கிடையாது, பட் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா இது ப்ராப்பராக முழுசாக வந்து பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைனாலும் இது பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.